ஸோ ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல் சிஜி வெஞ்சர்ஸ். நான் உங்கள் சிஜி. ஸோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவல் எனர்ஜெட்டிக் டேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கோலாரில் இருக்க அந்தரங்கை கேவ்ஸ்க்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ சுற்றி முற்றி இங்கே விசாரிச்ச இடத்துல வந்து சொல்கிறாங்க, லைக் இது வந்து ரொம்ப ஒரு வேற லெவலான ஒரு வேண்டப்பட்ட ஒரு கோயில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து வரதா சொல்கிறாங்க. இந்த இடத்த பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டா கோலார் ஏரியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கோலார் பெட்டான்ற ஏரியால தாங்க இது வந்து இருக்கு. இது வந்து ஒரு புனித ஸ்தலம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து ஒரு கோயில் கேவ் இருக்கு. இந்த கேவ்ல வந்து ட்ரெக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து அலோ பண்றாங்க போல. இந்த கோயிலில் இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கிற ஒரு நந்தி சிலையில் ஒரு தண்ணி வந்து ஃபுல்லாமே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வற்றாத தண்ணி என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வற்றாமல் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, லைக் இந்த தண்ணி எங்கேருந்து வருன்றதே வந்து லைக் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டெப்ஸ் கிட்டே நம்ம வந்து மேலே ஏறி போகணும். இந்த ட்ரெக்கிங் மாதிரி ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி இருக்கும். ஸோ மேலே போனால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தர்கங்கையோடைய டெம்பிள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். போகிற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கான பிளேசஸோட கேட் வந்து லைக் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இது நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு போல. அந்தர்கங்கைனா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லைக் கேஞ்சஸ் ஃப்ரம் டீப்ன்ற மாதிரி வந்து லைக் கனடாவில் இருக்கிற பீப்புள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த கோவிலோட ஒரு முக்கியமான அட்ராக்ஷனே காசி விஸ்வேஸ்வரர் டெம்பிள் தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, தக்ஷின் காசி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் காசி ஆஃப் த சவுத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நிறைய வல்கானிக் ராக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து நமக்கு ஒரு கிளியர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கோலார் சிட்டியோடைய என்டையர் வியூ வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இந்த கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு சிவலிங்கம் இருக்கு, அது போக ஒரு 4-5 சிவலிங்கமும் இருக்குங்க. பொதுவா இங்க இருக்கிற மக்கள் இந்த புனித நீர்ல நீராடினாலே அவங்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாமே போயிருதுன்னு நம்புறாங்க. நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இன்றைக்கு வரைக்கும் இங்கே தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. கடைசி வரைக்கும் அது ஒரு மர்மமாகவே தான் இருக்குது.